செம்மை கல்வி பாடம் முப்பொருள் வழங்குபவர் ஆசிரியர் கோபு. தலைப்பு பாடம் 11. உடலின் வடிவமைப்பில் உணவு பழக்கம். வணக்கம். நாம் நமது முந்தைய பாடத்தில் உடல் வடிவமைப்பில் வெப்பம் மற்றும் நீரின் பங்கு என்ன என்பதை பற்றியும் அவற்றின் செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றியும் விளக்கினோம். வெப்பம் என்பது திடத்தன்மை கொடுக்கும். மேலும் அதிக வெப்பம் சூழ்நிலையில் உள்ளவர்கள் கரும நிறத்தில் இருப்பார்கள். கருமை என்பது குளிர்ச்சி, அது சிவம், அது ஈர்க்கும் மற்றும் வெளியே அனுப்பும் பண்புகளை கொண்டது என்பதை பற்றி பார்த்தோம். வெண்மை நிறம் எதையுமே ஈர்க்காது, வெளியேவும் அனுப்பாது, அது சக்தி, அது ஒரு பாதுகாப்பு கவசம் என்பதை பற்றி பார்த்தோம். அதிகமான வெப்பமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் கரும நேரத்திலையும், அதிகப்படியான குளிர்ச்சியில் இருப்பவர்கள் வெண்மை நேரத்திலும் இருப்பார்கள் என்பதை பற்றி விளக்கினோம். நீர் என்பது ஒரு திடப்பொருளை சுருக்கும், உயிரின கூட்டத்தை பெருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். இதன் மூலம் நீர் உடல் இழைப்பது மற்றும் பருமனாவதில் என்ன பங்காற்றுகிறது என்பதை பற்றியும் விளக்கினோம். இவ்வாறு காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்று பூதங்களும் சூழலில் உள்ள நீருடன் திரிந்து வாதம், பித்தம், கபம் என்ற குணங்களை அடைந்து மனித உடல்களை வடிவமைக்கின்றன என்பதை பற்றி விளக்கினோம். நம் இன்றைய பாடத்தில் இந்த வடிவமைப்பில் உணவு பழக்கம் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். உடல் வடிவமைப்பில் உணவு பழக்கம் என்பது சீர்நிலை உணவாக இருக்க வேண்டும். சீர்நிலை என்பது எல்லா சத்துக்களும் உள்ள நிலை அல்ல. சத்துக்களை பற்றியே கவலைப்படாதவர்களால் தான் இந்த கொள்கையை புரிந்து கொள்ள முடியும். சத்துக்களை பற்றி கவலைப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த பாடம் பொருந்தாது, புரியாது. அடிப்படையில் நமது உணவு நூல் முன்வைக்கும் உணவு என்ற கொள்கை என்ன என்றால், ஒரு வடிவம் அதன் இயற்கையான அடித்த வடிவத்தை அடைவதற்கு அந்த வடிவத்திற்கு பொருத்தமான உணவு தேவை. இதுவே உணவு நூல் முன்வைக்கிறது. இயற்கையின் போக்கில் ஒரு வடிவம் இன்னொரு வடிவத்தை உணவாக கொண்டு அடுத்த நிலை வடிவத்தை அடைகிறது. இதுவே உணவாகும். நமக்கு படைக்கப்பட்ட எல்லா உணவும் சத்து நிறைந்தவை. சத்து இல்லாத உணவை படைக்கும் அளவுக்கு கடவுள் ஒன்றும் சுயநலக்காரர் இல்லை. எதை படைத்தாலும் சத்துக்களோடு தான் படைக்கிறார். எதை படைத்தாலும் நமக்கு தேவையானவற்றை தான் படைக்கிறார். நமக்கு தேவையானவற்றை மட்டுமே நமக்கு காட்டுகிறார், தேவையற்றவையெல்லாம் மறைத்து விடுகிறார். ஆகவே உணவில் சத்து இருக்கிறதா என்று தேடுபவர்களுக்கு இந்த கொள்கை புரியாது. தண்ணீரிலும் சத்து இருக்கிறது, தேங்காயிலும் சத்து இருக்கிறது, எல்லாவற்றிலும் சத்து இருக்கிறது. ஆனால் சத்துக்களை பற்றி கவலைப்படாமல் உணவு எப்படி சீர்நிலையுடன் இருக்க வேண்டும் என்பதை காணலாம். உணவு எதற்காக தேவைப்படுகிறது? உணவு உடலில் என்ன செய்கிறது? உணவு உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது என்பது தவறான, பிழையான கோட்பாடு. ஆற்றலை எந்த பொருளும் வழங்காது. ஆற்றல் படைப்பால் வழங்கப்படுவதே தவிர பொருளால் வழங்கப்படுவது இல்லை. ஆற்றல் தான் பொருளாக மாறுமே தவிர பொருள் ஆற்றலின் வெளிப்பாடு. ஆற்றல் வேறு, சத்து வேறு. உடல் செரிமானத்தின் போது செயல்பாடுகளுக்கான சத்துக்களை நிலைநிறுத்த வேண்டும். அதுதான் நலமான உடலாகும். சத்து என்பது உடலில் உள்ள இயல்புகளை இறுக்குவது. தளர்வாக இருப்பதை இறுக்கினால் அது சத்து. உணவு உடலுக்குள் செல்லும்போது செரிமானம் என்னும் செயல் வழியாக உணவு சத்தாக மாறுகிறது. உணவு ஆற்றலாக மாறுவதில்லை. காற்று ஒரு ஆற்றல், வெப்பம் ஒரு ஆற்றல், நீர் ஒரு ஆற்றல், நிலம் ஒரு ஆற்றல். உணவு ஆற்றல் அல்ல, ஐம்பூதங்களே ஆற்றல் வகைகள். பொதுவாக ஐம்பூதங்களையும் ஆற்றல் என்பார்கள், உணவையும் ஆற்றல் என்பார்கள். அது அப்படி அல்ல. உணவு ஆற்றல் தரும் என்று புரிந்து கொண்டு நீங்கள் இவ்வளவு தவறுகளை நவீன மருத்துவத்தின் வழியாகவும் செய்கிறீர்கள், மாற்று மருத்துவத்தின் வழியாகவும் செய்கிறீர்கள். உணவு ஆற்றலை தராது, உணவு சத்துக்களையே தரும். உடலின் ஆற்றல் வகைகள் ஐம்பூத வகைகளே, அவைதான் ஆற்றல். அந்த ஆற்றல் எல்லாம் பொருளாக மாறுகிறது. ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய எல்லாமே ஆற்றல்கள் தான். இந்த ஆற்றல்கள் தான் பொருளாக மனித உடலாக மாறியிருக்கின்றன. இந்த ஆற்றல் வகைகள் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, இயக்கத்தில் இருக்கின்றன. அவற்றில் நீருக்கும் நிலத்துக்கும் மட்டுமே தோற்றம் உண்டு, மற்றவற்றிற்கு வடிவம் உண்டு. அவைதான் உண்மையான ஆற்றல்.
இந்த ஐம்பூதங்களில் ஆகாயம் காற்று வெப்பம் என்பவற்றை வடிவம் என்றும் நீர் நிலம் என்பவற்றை தோற்றம் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம். தோற்றம் என்பது புலனறிவுக்கு எட்டுவது, நம்மால் காண முடியும். ஆகாயம் காற்று வெப்பம் என்பவற்றை உணரலாம், அதற்கு வடிவம் மட்டுமே உண்டு. இந்த ஐம்பூத வகைகளே ஆற்றலாகும். உணவு என்பது இந்த செயல்பாட்டில் ஒரு சிறு பங்கு. உடலை வளர்த்தெடுப்பதிலும் அதை பாதுகாப்பதிலும் உணவுக்கு இருப்பது ஒரு சிறு பங்கு, அவ்வளவே. உணவு நீங்கள் செயல்படுவதற்கு தேவைப்படுகிறது. அதாவது உடல் உறுப்புகள் செயல்படுவதற்கு முதல் நிலையாக ஆற்றல் தேவை, இரண்டாவதாக உணவு தேவை. ஆற்றல்களால் தான் உடல் இயங்குகிறது, அதற்கு உணவு உதவி செய்கிறது. உங்களுடைய புற செயல்பாடுகளுக்கு உணவு, அதாவது உணவிலிருந்து கிடைக்கும் சத்து தேவையாகிறது. அது எந்த சத்தாக இருந்தாலும் அதை பற்றி ஆராய தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் எந்த செயல்பாடுகளில் இருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய உணவு பழக்கம் இருக்க வேண்டும். உணவு பழக்கம் என்பது உங்களை உடலில் இருக்கும் நோய்களை விரட்டுவதற்கல்ல, உங்கள் செயல்பாடுகளுக்கு பொருத்தமான உணவு பழக்கம் வேண்டும். நீங்கள் கூடுதலாக செயல்பட்டால் உங்களுடைய உணவு பழக்கத்தில் சத்து நிறைந்த உணவுகள் இருக்கலாம். உங்களுடைய செயல்பாடே குறைவுதான் என்றால் உணவே குறைவாகத்தான் இருக்க வேண்டும். அதுவே முறை. செயல்படுவதற்கே வாய்ப்பற்ற ஒரு வாழ்க்கை முறையை கட்டமைத்துவிட்டு உணவை பற்றி நிறைய படிப்பதும் மூன்று வேளை சமைப்பதுமே குற்றம். அதற்கு தண்டனை அந்த உடல்கள் கொடுக்கும். தட்டில் உள்ள உணவில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன என உங்களால் கணக்கிட இயலும். ஆனால் அந்த சத்துக்களில் எவ்வளவு சத்தினை உங்கள் உடல் எடுத்துக்கொள்கின்றன என அறிதிட்டு யாராலும் கூற முடியுமா? உடலுக்கு வெளியில் இருக்கும் உணவில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன என்று கூற முடியும். அதே உணவு உடலுக்குள்ளே சென்ற பின் நம் உடல் எந்தெந்த அளவில் சத்துக்களை எடுத்துக்கொண்டன, அந்த சத்துக்கள் என்னவாக மாற்றப்படுகின்றன எனவும் எந்த மருத்துவ ஆய்விலும் அறிதிட்டு கூற முடியாது. உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகளுக்கும் புற செயல்பாடுகளுக்கும் தான் உணவு. உள்ளுறுப்பு செயல்பாடுகள் உணவை முதன்மையாக கொண்டவை அல்ல, அவை ஆற்றல்களால் வளர்பவை. வயிற்றுக்குள் இருந்த ஒரு செல் உயிரினம் எந்த உணவை சாப்பிட்டு இவ்வளவு பெரிய உடலை வளர்த்தது? ஆற்றல்களால் வளர்ந்தது. வெளியே வந்த பிறகு உணவு என்று ஒன்று தனியாக தேவைப்படுகிறது. பால் அருந்துவது தொடங்கி திட உணவு வரவை தேவையாகத்தான் இருக்கிறது. வெளியே வந்த பிறகுதான் தனியாக செயல்படுகிறோம், உள்ளே இருந்தவரை தனியாக செயல்படவில்லை. எனவே அதற்கு ஐம்பூத ஆற்றலே போதுமானது. வெளியே வந்த பிறகு செயல்பாடு நடக்கிறது, அதற்கு உணவு தேவை. விரைந்து செயல்படும் விலங்குகள் அதிக உணவு எடுப்பதையும் குறைந்து செயல்பாட்டில் உள்ள விலங்குகள் குறைந்த உணவு எடுப்பதையுமே நீங்கள் பார்க்கலாம். சான்றாக காட்டில் உள்ள சிறுத்தை, மான்கள் இவையெல்லாம் அதிகமாக விரைந்து செயல்படக்கூடியவை. அவர்கள் எடுக்கும் உணவு அளவு வேறு. நமது வீட்டில் வளர்க்கப்படும் ஆடுகள் மாடுகள் இந்த விலங்குகள் குறைவான செயல்பாட்டில் உள்ளன, இவை எடுக்கும் உணவின் அளவு வேறு. ஒரு மரத்துக்கு அதனுடைய இயல்பை புரிந்து கொள்ளாமல் அதனுடைய தேவையை பற்றி புரிதலே இல்லாமல் அதிக தண்ணீரை ஊற்றினால், அதிக எரிவை வைத்தால் அந்த மரம் திடத்தன்மை குறைந்து மரமாகி வலுவிழந்து சிதைந்து போகும். தேவைக்கு அதிகமாக ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் கூட அந்த செடியின் வலிமை குறைந்து அழுகி போகும். இதுபோல தான் இயற்கையின் வளர்ச்சிக்கு புறம்பாக தேவைக்கு அதிகமாக தீவனம் கொடுத்து வளர்க்கப்படும் மாடுகள் நீண்ட காலம் வாழ்வதில்லை. ஆனால் இயற்கையோடு பொருந்தி தேவைக்கு மட்டுமே மேய்ந்து கொண்டிருக்கும் மாடுகள், குறிப்பாக நாட்டு மாடுகள், அவை மலைப்பகுதியில் உள்ள மாடுகள் எல்லாம் நீண்ட காலம் வலிமையாக வாழ்கின்றன. மனிதர்களுக்கும் இதுவே தான் பொருந்தும். அதிக சத்து நிறைந்த உணவு என்பது ஒரு மூட நம்பிக்கை, அது ஒரு ஏமாற்றும் சொல். செயல்பாடுகளுக்கே உணவு என்பதுதான் சீரான உணவு என்ற கருத்துக்கு பொருத்தமானது. சத்துக்களை எடுப்பது உடலுடைய செரிமான மண்டலம். இந்த செரிமான மண்டலம் எந்த உணவு உள்ளே வந்தாலும் அதை தன்மைப்படுத்த வேண்டும். இதை பற்றி உணவு நூல் விளக்குகிறது. தனக்கு பொருத்தமானவற்றை எடுத்துக்கொண்டு பொருந்தாதவற்றை புறந்தள்ள வேண்டும். எது வந்தாலும் அதை தன் இயல்புக்கு மாற்ற வேண்டும். இப்படி தன்மைப்படுத்துதலே செரிமானமாகும். அதாவது பசி என்பது உடலின் ஆற்றல் என்பதால் இயக்கத்திலிருந்து ஆற்றல் வெளியாகும். உடல் எப்போதுமே இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த இயக்கம் உணவினால் அமைவதல்ல, மாறாக உணவு உட்கொள்ளும் அளவுக்கு உடல் வளர்ச்சி அடைவதற்கு முந்தைய நிலையிலிருந்தே இயக்கம் நிகழ்கிறது. மனிதர்கள் உடல் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த இயக்கத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றல் பசி என்பதாகும். பசியே ஆற்றல்தான் என்பதுதான் நமது கருத்து.
உடல் இயங்க ஆற்றல் வேண்டும். அப்போதுதான் உடல் இயக்கம் நடைபெறுகிறது. பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, கோள்களெல்லாம் மிதந்து கொண்டுள்ளன, அவையெல்லாம் ஈர்க்கப்படுகின்றன, ஈர்க்கின்றன. இதற்கெல்லாம் அவற்றிலுள்ள ஆற்றல் தான் காரணம் என்று படித்திருப்பீர்கள். இது ரொம்ப மேலோட்டமான புரிதல். நமது கொள்கை என்னவென்றால், ஆற்றல் பொருள்களை இயக்கவில்லை, இயக்கம் இருப்பதால் ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதாகும். அதாவது, ஆற்றல் இருந்தால்தான் இயங்க முடியும் என நவீன அறிவியல் கூறுகிறது. இயக்கத்திலிருந்தே ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதே நமது பாடம். இயக்கம் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கும், அதுதான் அண்டத்தின் இயல்பு. இயக்கம் நடைபெற காரணம் தேவையே இல்லை, இயக்கத்திற்கு ஆற்றல் தேவையில்லை. ஆற்றல் இயக்கத்தின் மூலம் அல்ல, இயக்கமே ஆற்றலின் மூலம். பொருள்கள் இயக்கத்தை உருவாக்கவில்லை, இயக்கம்தான் இறை. இயக்கத்தின் விளைவாகத்தான் பொருள்கள் தோன்றுகின்றன. எனவே இயக்கத்தில் இருந்துதான் ஆற்றல் வெளிப்படுகிறது. வேலை செய்கிறீர்கள், நடக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள், இவ்வாறான இயக்கங்களால் பசி ஏற்படுகிறது. எனவே பசியும் ஆற்றல் தான் என்கிறோம். பசி என்னும் உணர்ச்சி வெப்பம் எனும் பூதத்துக்கானது. பசிதான் ஆற்றல், உணவு ஆற்றல் அல்ல. அந்த ஆற்றலுக்கு ஈடாக பொருளை வழங்க வேண்டும். ஆற்றல் என்று சொன்னாலே அது வடிவம் கொண்டது, தோற்றம் அற்றது என்று பொருள். ஆற்றலுக்கு தோற்றம் இல்லை, வடிவம் உள்ளது. நீர், நிலம் ஆகிய பூதங்களும் ஆற்றல் வகைகள் தான், இவற்றிற்கு தோற்றம் உண்டு. ஐம்பூத கொள்கையில் அடிப்படையில் நீர், நிலம் ஆகியவற்றை குளிர்ச்சி, திடத்தன்மை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அதாவது, நீர், நிலம் என்பவை பொருள்கள், அவற்றின் உள்ளிருக்கும் பண்புகளாகிய குளிர்ச்சியும் திடமும் அவற்றின் ஆற்றல்கள். ஆகவே ஐம்பூதங்கள் என்பவை அடிப்படையில் ஆற்றல்களை தவிர பொருள்கள் அல்ல. அவை பொருள்களை ஆக்கும், ஆனால் அடிப்படையில் அவர்கள் ஆற்றல். அதன் பண்பு இங்கே நீர் என்பது குளிர்ச்சியும், நிலம் என்பது திடத்தன்மை கொண்டதும் என்பதுதான் இங்கே பொருள். இங்கே உணவு என்பது தோற்றம் கொண்டது, அதை ஆற்றல் என்று சொல்வது தவறு. பசி என்பது ஆற்றல், அதற்கு வடிவம் உண்டு, அதை உணரலாம், ஆனால் தோற்றமில்லை, எனவே பார்க்க முடியாது. பசி என்பது வெப்பத்திற்கானது, வெப்பத்தின் வெளிப்பாடு தான் பசி. உடலின் வெப்பநிலை உயர்ந்து பசி எனும் உணர்ச்சியாக வெளிப்படுகிறது. அதற்கு நாம் உணவை உள்ளே அனுப்புகிறோம். அப்படி பசி வரும்போது உணவை உட்கொள்ளும் முறை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விலங்கினங்களுமே பொதுவானது. உள்ளே வெப்பம் மிகுந்து பசி வருகிறது, வெளியே இருந்து அதற்கு நீர்த்தன்மையோடு உணவை அனுப்ப வேண்டும். அரைத்து கூழாக்கி அனுப்ப வேண்டும். என்ன திடப்பொருளாக இருந்தாலும் அதை அரைத்து கூழாக்கி அனுப்ப வேண்டும். அதற்கு தான் நமக்கு பற்கள் வழங்கப்பட்டுகின்றன. எந்தளவு நீர்த்தன்மையோடு உணவை உள்ளே அனுப்புகிறீர்களோ அந்த அளவு செரிமானம் நன்றாக நடக்கும். ஏனென்றால் வெப்பத்திற்கு ஈடாக நீர்த்தன்மையோடு கொடுக்கிறோம். வெப்பத்திற்கு ஈடாக வெப்பத்தையே கொடுக்க முடியாது. அப்படியே விழுங்குவதும், சூடாக உணவை உள்ளே தள்ளிவிட்டு தண்ணீரை குடிப்பது போன்ற செயல்கள்லாம் இயற்கைக்கு புறம்பானவை, செரிமானத்தை கெடுப்பது. பசி என்பது வெப்பம், பசியே ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு ஈடாக, வெப்பத்துக்கு ஈடாக நீர்த்தன்மையுள்ள உணவை உள்ளே அனுப்புகிறோம். பசி என்னும் வெப்பம் உருவாக வேண்டுமென்றால் எந்த வேலையும் செய்யவில்லை என்றாலும் பசி உருவாகும். அது உடல் தன்னுடைய உள்ளுறுப்புகளை செயல்படுவதற்கு தேவையான உதவி. உள்ளுறுப்புகள் செயல்பட சத்து வேண்டும். உள்ளுறுப்பு செயல்பாட்டுக்கு தேவையான சத்து மிக குறைந்த அளவு தேவை. செயல்பாடுகளே இல்லாத, உழைக்காத நிலையிலும் பசிக்கிறது எனில் வெறுமனே கஞ்சியை குடிப்பது மட்டுமே போதுமானது. செயல்பாடுகள் இல்லாத நிலையில் அந்தளவு சத்து உள்ளுறுப்புகளுக்கு போதும். செயல்பாடுகளே இல்லாத நிலையிலும் வரும் பசிக்கு சத்துமிக்க உணவை திணித்தால் அது உடலுக்கு பொருத்தம் இல்லாததாகும். அப்படி எவ்வளவு பசியாக இருந்தாலும் பொருந்தாத உணவை திணிக்கும் போது உடல் நோய்வாய்ப்படும், செரிமானம் நடக்காது. உழைப்பாளிக்கும் பசி வரும், வெறுமனே உட்கார்ந்திருப்பவருக்கும் பசி வரும். இருவரும் ஒரே மாதிரியான உணவை எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. உடல் உழைப்பின் வழியாக உருவாகும் பசிக்கும் உட்கார்ந்திருப்பவரும் பசிக்கும் வேறுபாடு உண்டு. பசி என்னும் உணர்ச்சி நம்முடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் உருவாகும். செயல்பாடுகளை பொறுத்து சுவை மாறுபாடும் ஏற்படும். உடல் இழப்பு செலுத்துபவர்கள் மற்றும் இயற்கையின் பருவநிலைக்கு தம்மை பொருத்திக் கொள்பவர்களுக்கு உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உரைப்பு, கசப்பு சுவைகளை விரும்பி சாப்பிடலாம். உடல் இழப்பு அதிகம் செலுத்துபவர்கள் அதிக உரைப்பு சாப்பிடுவார்கள், புளித்த கஞ்சி குடிப்பார்கள், கூடுதலாக உப்பெடுத்துக் கொள்வார்கள், துவர்ப்பு சுவைகளையும் விரும்பி சேர்த்துக் கொள்வார்கள். பற்களை கூட துவர்ப்பு சுவையுள்ள குச்சிகளை தான் துளக்குவார்கள். இவையெல்லாம் உழைப்பாளிகளுக்கு அவர்கள் அறியாமலேயே உடல் உணர்த்தும் செய்திகள். அதிக இனிப்பு யாருக்காவது தெரிகிறது என்றால் என்ன பொருள்? அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் உணவு பழக்கத்திற்கும் பொருத்தமில்லை என்று பொருள். உழைப்பவர்கள் அதிக இனிப்பை விரும்ப மாட்டார்கள், பழங்களை கூட அதிகம் விரும்ப மாட்டார்கள். மேலும்
பசி உருவாகும் போது எந்த சுவை வேண்டும் எந்த சுவை உள்ள உணவு வேண்டாம் என தெளிவோடு தான் உருவாகும். செயல்பாடுகளுக்கு தான் பசியே தவிர அந்த பசி தான் முழுமையான பசி. அதை உணர்ந்தால்தான் இந்த சுவை வேண்டும் இந்த சுவை வேண்டாம் என்பதை உணர முடியும். வெறுமனே பிடித்த சுவைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, உடல் கேட்கும் சுவைகள் எல்லாம் உணர்ந்து சாப்பிடுங்கள் என்று அறிவுரை சொல்வது மாற்று மருத்துவத்துறையில் ஒரு வழக்கம். உடலே தனக்கு எந்த சுவை தேவை என்று சொல்லும் என்பது உண்மைதான். அப்படி சொல்லும்படியான அளவு செயல்பட வேண்டும். இன்று இருக்கும் செயல்படாத உடல்கள் இனிப்பைத்தான் தொடர்ந்து கேட்கின்றன. ஏன் எந்த உடலுமே கசப்பை விரும்பி கேட்பதில்லை? உப்பு சுவை அல்லது இனிப்பு இந்த இரண்டும் தான் பெரும்பகுதி மக்கள் விரும்பி சாப்பிடும் சுவையாக இருக்கின்றன. இவை இரண்டுமே நோயின் அறிகுறிகள். உடல் பொருத்தமற்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருந்தால், செரிமானத்தில் சீர்கேடு இருந்தால் இனிப்பு சுவை அதிகமாக கேட்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பின் மீது அதிக நாட்டம் இருக்கும், அதற்காக சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு சாப்பிட முடியுமா? உடல் என்ன செய்தியை சொல்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு உடலின் இயற்கையோடு பழக வேண்டும். நோயுற்ற நிலையில் இருக்கும் உடல் சொல்லும் செய்திகளை புரிந்து கொண்டால் நோய் தான் வரும். நலமான உடல் சொல்லும் செய்திகளை புரிந்து கொண்டால் தான் அந்த பழக்க வழக்கங்களை வைத்து நோயை குணப்படுத்த முடியும். ஏதேனும் ஒரு பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அந்த பொருள் வேண்டுமென்றே தான் கேட்பார்கள், அதற்காக அவர்கள் அதை தொடர்ந்து கொடுக்க முடியுமா? முடியாது. ஏதேனும் ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அந்த பொருள் தொடர்ந்து வேண்டுமென்று கேட்பார்கள், அதற்காக கொடுக்க முடியுமா? முடியாது. உடல் நலமாக இருக்கும்போது உடலை புரிந்து கொண்டு அவை என்ன கேட்டது என்பவற்றை வைத்து, உடல் நோயிட்டு இருக்கும்போது இப்பொழுது என்ன கேட்கிறது என்பவற்றை வைத்து நலமான உடல் கேட்கும் சுவையைத்தான் நாம் அதற்கு வழங்க வேண்டும். உடல் இனிப்பு கேட்டால் இனிப்பு சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அவர் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்று தான் பொருள். இனிப்பு தேவைப்படும் தான், ஆனால் அது நலமான உடலாக இருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியம். உணவு கொள்கை என்பது அவசியமானது. மனிதர்களுக்கு என்று ஒரு உணவுக் கொள்கை உண்டு, தமிழர்களுக்கு என்று தனிப்பட்ட உணவுக் கொள்கை உண்டு. ஒவ்வொரு தனி மனிதரும் அவருடைய செயல்பாட்டுக்கு தகுந்தார் போல உணவு பழக்கத்தை வைத்திருக்கும் உரிமையும் பொறுப்பும் அந்த மனிதருக்கு உண்டு. இந்த பொறுப்பில் இருந்து விலகினால் நோயாகும். உணவு என்பது அதிக காற்றில்லாததாக, அதிக வெப்பம் இல்லாததாக, அதிக நீர்த்தன்மை இல்லாததாக, எல்லாமே சீராக இருந்தால் நலம். சீர்நிலையில் சமைக்கப்பட்ட உணவாக இருந்தால் நலம். மேலும் ஒற்றைத்தன்மை வடிவத்தை சிதைக்கும். ஒற்றைத்தன்மையுடன் உள்ள உடலை வடிவமைக்கவே முடியாது. ஒரே வகையான உணவு தொடர்ந்து வழங்கப்பட்டால் உடல் வடிவத்தையே முறைப்படுத்த முடியாது, இயற்கையான வடிவ நிலையை அது அடையாது. ஏனென்றால் ஒற்றைத்தன்மை ஏதோ ஒரு பொருளுடைய தன்மையை உடலில் அதிகரிக்க செய்யும். அதிகமாக பருப்பு கொடுத்தால் உடலில் காற்று அதிகரிக்கும், அதிகமாக மோர் பழச்சாறுகள் பழங்கள் நீரை அதிகரிக்கும், அதாவது கபத்தை அதிகரிக்கும். பருப்பு தவறான உணவல்ல, மோரும் பழமும் கூட தவறான உணவல்ல, ஆனால் அதை ஒற்றைத்தன்மை கொண்டதாக அவற்றையே முழு உணவாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உடலும் ஒற்றைத்தன்மை கொண்டதாக மாறும். உணவு பன்முகம் எனும் தன்மையோடு இருக்க வேண்டும். பல வகையான காய்கறிகள், பல வகையான கீரைகள், பல வகையான புலால் உணவுகள் இருப்பது இயல்பானதும் இயற்கைக்கு பொருத்தமானதாகும். ஒரே மாதிரியான குழம்பும் சாம்பாரும் காய்கறி பட்டியலும் இருப்பது முறையற்றது. பன்மைத்தன்மை உடலில் வேண்டும். பன்மைத்தன்மை உணவில் வேண்டும். உங்கள் உடலும் மனமும் அதைத்தான் விரும்பும். ஏனென்றால் உங்கள் உடலே பன்மையப்பட்டது தான். ஏராளமான உயிரின கூட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உயிரின கூட்டத்திற்கும் வேறு வேறு தேவைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு உயிரின கூட்டத்தின் வளர்ச்சியும் வேறு. சான்றாக நுரையீரலில் இருக்கக்கூடிய உயிரின கூட்டம் வேறு, கருப்பையில் இருக்கக்கூடிய உயிரின கூட்டம் வேறு. எல்லாவற்றிற்குமே உணவு தேவைப்படுகிறது. இப்படி உள்ளிருக்கும் உயிரின கூட்டத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் உணவு உண்கிறீர்கள். அதற்கான உணவு தான் நமக்கான உணவாக காட்டப்பட்டது. நீங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வகை உணவை மட்டுமே உட்கொண்டால், உங்கள் நாக்கிற்கு பிடிக்கும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சுவையுள்ள உணவை மட்டுமே தொடர்ந்து உட்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட உயிரின கூட்டம் மட்டுமே பெருகும். இந்த பால் நல்லது என்ற ஒரு கருத்து உருவாகி பாலில் மட்டும்தான் அதிக சத்து இருக்கிறது என்று திரிக்கப்பட்டு இந்த பாலை அதிகமாக பருகி ஒரு தலைமுறை வளர்க்கப்பட்டது. அடுத்ததாக வளர்ப்பு கோழிகள் அதிக புரத சத்து உள்ளது என்று பேசி அதை மிக அதிகமாக சாப்பிடும் தலைமுறையும் அதே தலைமுறையில் இருந்தது. அதே போல் முட்டையில் சத்து அதிகமாக இருக்கிறது, கீரையில் சத்து மிகுந்தவை என்ற கருத்துக்கள் பரவின. இவையெல்லாம் இந்த தலைமுறையில் திணிக்கப்பட்ட பொருள்கள். உங்களுடைய உணவு பழக்கம் ஒரு பகுதியை அதிகமாக வளர்த்திருக்கிறது,
இடுப்பு தொப்பை என்று எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பகுதி மட்டுமே பெறுகிறது. நீங்கள் செயல்படுவதை இழிவாக கருதி உணவுதான் புனிதம் என்று நம்பிக்கொண்டு அந்த உணவிலும் ஒற்றைத்தன்மையே கொண்டு வந்து பன்முகத்தை மறைத்த பிறகுதான் இப்படி ஒரு சில உறுப்புகள் மட்டும் பெருத்தன. இது பெரும் கேடு. உணவில் பன்மயம் வேண்டும் என்பதுதான் இங்கே கருத்து. ஆக உணவு என்பது ஒற்றைத்தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது. ஒற்றைத்தன்மை என்பது வடிவத்தை சிதைக்கும். நமது மரபு வழிபட்ட உணவு பழக்கத்தில் ஏராளமான கீரைகள், காய்கறிகள், மேலும் இயற்கையாக கிடைக்கும் புலால் உணவுகள் அனைத்தும் உள்ளன. இவற்றையெல்லாம் சாப்பிடலாம். உணவில் பன்மயம் வேண்டும். இவைதான் உடல் வடிவமைப்பில் உணவு பழக்க வழக்கம் ஏற்படுத்தும் பங்கெடுப்பாகும். செயல்பாடுகளுக்கேற்ற உணவு வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். உணவில் ஒற்றைத்தன்மை இருக்கக்கூடாது, பன்முகத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். மேலும் சிந்தனை, செயல்பாடு, உணவு பழக்கம் மூன்றும் தான் உங்கள் உடல் வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை பற்றி பார்த்தோம். இத்துடன் இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி. முப்பொருள் புத்தகம் www.semmaivanam.org என்ற செம்மைவன இணையதள முகவரியில் கிடைக்கும். செம்மை வெளியீட்டக நூல்கள் semmaivanam.org என்ற இணையதளத்தில் கிடைக்கும்.